ஹலோ கைஸ். 1982 பிரிட்டிஷ் ஏர்வேஸின் பயணிகள் விமானம் 37,000 உயரத்துல பறந்துகிட்டு இருந்தது. அப்போ திடீர்னு இந்த விமானத்தோட வெளிப்புறத்துல இருந்து ஒரு விதமான ஒளி எரிய தொடங்கியது. வெதர் ரேடார் தெளிவான வானிலையை காமிச்சாலும் விமானத்துக்கு வெளியில இந்த விசித்திரமான ஒளி எங்கிருந்து வருதுன்னு பைலட்ஸுக்கு புரியவே இல்லை. இந்த விமானம் பூமியோட வானத்துல பறக்காம விண்வெளியில இருக்கும் நட்சத்திரங்களுக்கு நடுவுல பறக்கிற மாதிரி இருந்தது. இந்த விமானம் வேற ஏதோ ஒரு உலகத்துக்குள்ள நுழைந்தது போலவும் இருந்தது. இந்த வெளிச்சத்தோட வேகத்தை பார்க்கும் போது இது ஏதோ டைம் டிராவல் லூப்புக்குள்ள மாட்டின மாதிரியும் இருந்தது. திடீர்னு இந்த விமானத்தோட 4 இன்ஜின்ஸும் செயலிழந்து என்ன செய்யறதுன்னு தெரியாம இந்த விமானத்தோட பைலட்ஸ் அதிர்ச்சியில இருந்தாங்க. உண்மையிலே இந்த விமானத்துக்கு என்ன நடந்தது? இது வேற ஏதாவது ஒரு உலகத்துக்குள்ள நுழைந்ததா? இந்த விமானத்தோட பைலட்ஸ் என்ன பண்ணாங்க? வாங்க இன்னைக்கு வீடியோல விரிவா பார்ப்போம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது, ஸோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. புது வியூவர்ஸ் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இமீடியட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். June 24, 1982 ஹீத்ரோ விமான நிலையம் லண்டன். பிரிட்டிஷ் ஏர்வேஸின் போயிங் 747 விமானம் கூலாலம்பூர் மலேசியால இருந்து மும்பாய் ஜகார்த்தா வழியா ஆஸ்திரேலியா போய்கிட்டு இருந்தது. 248 பயணிகள் மற்றும் 15 குரூ மெம்பர்ஸ் மொத்தம் 263 பேர் இந்த விமானத்துல பயணிக்கிறாங்க. இந்த விமானத்தோட கேப்டன் 41 வயதான கேப்டன் மூடி, 32 வயதான சீனியர் ஃபர்ஸ்ட் ஆபிசர் ரோஜர் மற்றும் 40 வயதான இந்த விமானத்தோட சீனியர் இன்ஜினியர் பேரி. இந்த பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானம் 009 ஸ்பீட்பேர்டுனும் அழைக்கப்பட்டது. இந்த விமானம் ஹீத்ரோ விமான நிலையம்ல இருந்து கிளம்பி இந்திய பெருங்கடல் வழியா போய்கிட்டு இருந்தது. இரவு சுமார் 8:40 மணி அளவுல ஜகார்த்தா இந்தோனேஷியால உள்ள சின்ன தீவுகள் மேல பறந்துகிட்டு இருந்த நேரம் இந்த விமானத்தோட கேப்டன் மூடி இரவு உணவை முடிச்சிட்டு கழிவறைக்கு போயிருந்தாரு. அப்போ கழிவறையில ஒரு ஓரத்துல புகை வருவதை பார்த்த கேப்டன் உடனே திரும்பி காக்பீட்டுக்கு போனாரு. அங்க காக்பீட்ல நடந்த விஷயம் இவரை ரொம்பவே ஆச்சரியப்படுத்துச்சு. செயின்ட் எல்மோஸ் ஃபயருங்கிற இயற்கை நிகழ்வு போல ஏதோ ஒண்ணு இந்த விமானத்தோட விண்ஸ்கிரீன் அதாவது கண்ணாடி மேல விழுவதை கவனிச்சாங்க. உடனே வெதர் ரேடாரை பார்த்தாரு. அதுலயும் வானிலை சரியா உள்ளதாக காமிச்சது. எந்த புயலோ இல்லை மேகம் சீற்றமோ காமிக்கல. தெளிவான வானிலை இருந்தாலும் இந்த ஒளி எங்க இருந்து வருதுன்னு பைலட்ஸுக்கு புரியல. ஒருவேளை ஏதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திக்குள்ள மாட்டிக்கிட்டோமான்னு ரொம்ப குழம்பி போயிருந்தாங்க. கேப்டன் மூடியும் இப்படி ஒரு நிகழ்வை அவரோட வாழ்க்கையில பார்த்ததோ இல்ல கேள்விப்பட்டதோ கிடையாது. விமானத்தோட ரெக்கையில இருந்து இன்ஜின் மற்றும் பயணிகள் அறை வரைக்கும் முழு விமானத்து மேலையும் இந்த ஒளி வேகமா பரவியது. பயணிகள் கேபின் குள்ளையும் காக்பிட்லயும் மெதுவா புகை வர ஆரம்பிச்சது. இந்த மாதிரி ஒரு பிரச்சனைய பைலட்ஸ் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லைங்கிறதுனால ரொம்பவே அதிர்ச்சியில இருந்தாங்க. எங்க இருந்து இந்த வெளிச்சம் வருதுன்னு கண்டுபிடிக்கவும் முடியல. இந்த ஒளி பாக்குறதுக்கு ரொம்ப அழகா தெரிஞ்சாலும் இது மெல்ல மெல்ல பயங்கர வடிவம் எடுக்க ஆரம்பிச்சது. நேரம் போக போக கேபின் குள்ள புகை ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சது. சுமார் 4 நிமிடங்கள் கழித்து ஃபர்ஸ்ட் ஆபிசர் ரோஜர் விமானத்தோட 4th இன்ஜின் செயலிழந்து விட்டதாக கத்தினாரு. கூடவே 4th இன்ஜின்ல இருந்து நெருப்பு வருவதாகவும் சொன்னாரு. அடுத்த ஒரு நிமிடத்துல மீதி உள்ள 3 இன்ஜின்களும் செயலிழந்து எல்லா இன்ஜின்களும் தீப்பத்தி எரிய ஆரம்பிச்சது. இந்த நேரத்துல இந்த விமானம் 37,000 உயரத்துல பறந்துகிட்டு இருந்தது. கேப்டன் மூடியோட அறிவுரைப்படி ஃபர்ஸ்ட் ஆபிசர் உடனே அவசர அழைப்பு அதாவது மேடை தகவலை ஏர் டிராபிக் கண்ட்ரோல் ரூமுக்கு சொன்னாரு. அவங்களுடைய 4 இன்ஜின்களும் செயலிழந்து விட்டதாகவும் சொன்னாரு. ஆனா ஜகார்த்தா ஏடிசி இவர் சொல்றத சரியா புரிஞ்சுக்காம 4th இன்ஜின் மட்டும் வேலை செய்யலையான்னு கேட்டாங்க. 4 இன்ஜின்களும் வேலை செய்யாம 37,000 உயரத்துல பறந்த விமானம் மெதுவா தரையை நோக்கி மோதும் வகையில 26,000 உயரத்துக்கு பறக்க ஆரம்பிச்சது. இன்ஜின் பழுதடைந்ததால் விமானத்தோட கேபின் குள்ள ஆக்சிஜன் சப்ளையும் நின்னது. பொதுவா எல்லா விமானத்துக்குள்ளயும் ஏபியு இருக்கும், அதாவது ஆக்சிலரி பவர் யூனிட். இதுதான் விமானத்தோட இன்ஜின்கள் வேலை செய்யலைனாலும் கேபின் குள்ள தேவையான ஆக்சிஜனையும் ஏசியையும் பராமரிக்கும். ஆனா துரதிருஷ்டவசமா இதுவும் சரியா வேலை செய்யாம நின்னு போனது. இதனால விமானத்தோட ஆக்சிஜன் மாஸ்க் வெளிவந்ததுனால பயணிகள் எல்லாருமே ரொம்ப பயத்துல இருந்தாங்க. சில பயணிகள் இது எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப பயந்து போய் அவங்களோட சொந்தங்களுக்கு கடைசி கடிதம் எழுத தொடங்கினாங்க. ஏன்னா இவங்க இறந்ததுக்கு அப்புறம் இந்த கடிதம் அவங்க குடும்பத்தினர்கிட்ட கிடைக்கும்னு. இவ்வளவு நடந்தும் விமானத்தோட இந்த ஒளி மட்டும் நிக்கவே இல்லை. விமானத்தோட ஆல்டிடியூட், ஏர் ஸ்பீட் மற்றும் எல்லா சென்சார்களும் ஆபத்தான அறிகுறிய கொடுக்க ஆரம்பிச்சது. பொதுவா இன்ஜின் ஊந்துதல் அதாவது இன்ஜின் த்ரஸ்ட் இல்லாம போயிங் 747 விமானங்கள் தோராயமா 15:1 பறக்கும் விகிதத்தை கொண்டு பறக்கும். அதாவது
அது கீழே இறங்கும் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 15 கிலோமீட்டர் முன்னோக்கி போகும். இப்படி இந்த விமானம் இன்ஜின் இல்லாம 169 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போகும்னு பைலட்ஸ் கண்டுபிடிச்சாங்க. அதன்படி ஜகார்த்தா விமான நிலையத்துக்கு போக முடியுமா இல்லையான்னு கணக்கிடும் போது இவங்க போகிற வழியில ஒரு மிகப்பெரிய மலை இருந்தது. இது இவங்களுக்கு மிகப்பெரிய சவாலையும் கொடுத்தது. ஏன்னா இன்ஜின் இல்லாம இந்த மலையை கடக்கிறது வாய்ப்பே இல்லாத விஷயங்கிறது பைலட்ஸுக்கு நல்லாவே புரிஞ்சது. 20,000 அடி உயரத்துல இந்த விமானம் பறக்கும் போது திடீர்னு ஒரு அதிசயம் நடந்தது. அது 4 இன்ஜின்ஸ்ல ஒரு இன்ஜின் இயங்க தொடங்கியது. இந்த ஒரு இன்ஜினை வச்சு ஜகார்த்தாவோட அந்த மலையை கடக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு நல்லாவே புரிஞ்சாலும் பைலட்ஸ் இந்த ரிஸ்கை எடுக்கிறத தவிர்த்து வேற வழியே இல்ல. இப்போ விமானம் கொஞ்சம் கொஞ்சமா மலையை நோக்கி நகர்ந்தது. ஃபர்ஸ்ட் ஆபீசர் பல தடவை முயற்சித்தும் மீதி உள்ள 3 இன்ஜின்கள்ல எதுவுமே ஸ்டார்ட் ஆகல. இந்த மலையில மோதுறதுக்கு முன்னாடி இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிரும்னு எந்த உத்தரவாதமும் இல்லாம 263 உயிர்களையும் பணயம் வச்சு போனாங்க. கேப்டன் மூடி ஃபர்ஸ்ட் ஆபீசர் கிட்ட, இப்ப நம்ம 20,000 அடி உயரத்துல இருக்கோம், விமானம் 12,000 அடி உயரம் வர வரைக்கும் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ண முயற்சிப்போம், அப்படி இன்ஜின் ஸ்டார்ட் ஆனா நல்லது, இல்லைனா விமானத்தை கடல்ல இறக்கிடுவோம்னு சொன்னாரு. இந்த மாதிரி அவசர சூழ்நிலையில விமானத்தை கடல்ல தரையிறக்குறது ஒரு நல்ல வழிதான். ஏன்னா கடல்ல விமானம் தரையிறங்கினாலும் அது பல மணி நேரத்துக்கு மிதக்கும் திறன் கொண்டது. கேப்டன் மூடி இந்த விஷயத்த பயணிகளுக்கும் சொன்னாரு. அதாவது, நான் உங்க கேப்டன் பேசுறேன், இந்த விமானத்துல ஏதோ கோளாறு இருக்கு, 4 இன்ஜின்களும் பழுதடைந்து விட்டது, என்ன நடக்குதுன்னு எங்களுக்கே புரியல, இதை சரி செய்ய நாங்க முடிஞ்சவரை முயற்சி செய்யறோம், ஆனா தைரியமா இருங்க மற்றும் ஆக்சிஜன் மாஸ்க போடுங்க, எல்லாம் சரியாகி விடும்னு எதிர்பார்க்கிறோம்னு அறிவிச்சாரு. இப்போ விமானம் சுமார் 13,500 அடி உயரத்துல பறந்தது. விமானம் கீழே இறங்க இறங்க விமானத்தோட வெளியில இருந்த பிரகாசமான அந்த ஒளியும் குறைய தொடங்கியது. ஆனா விமானத்தோட மீதி உள்ள 3 இன்ஜின்கள்ல எதுவுமே ஸ்டார்ட் ஆகல. இப்போ இவங்களுக்கு வேற வழியே இல்ல, விமானத்தை கடல்ல இறக்க வேண்டியதுதான், இல்லைனா அது ஜகார்த்தா மலை மேல மோதி வெடிச்சிடும். கடல்ல விமானத்தை இறக்க தயாரானாங்க. அப்போதுதான் இன்னொரு அதிசயம் நடந்தது. இந்த விமானத்தோட 3வது இன்ஜின் ஸ்டார்ட் ஆச்சு, கூடவே 2வது இன்ஜினும் 1வது இன்ஜினும் ஸ்டார்ட் ஆகி 4 இன்ஜின்களும் இயங்க தொடங்கியது. அதிர்ஷ்டவசமா இப்போ விமானம் கடல்ல தரையிறங்க வேண்டிய தேவை இல்ல. விமானம் ஜகார்த்தா மலையை வெற்றிகரமா தாண்டி ஜகார்த்தா விமான நிலையத்தை நோக்கி போனது. ஆனா விமானத்தோட விண்ட்ஸ்கிரீன்ல இந்த ஒளி ஏகப்பட்ட கீறல்கள் ஏற்படுத்தினதுனால இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. அதாவது ரன்வே சுத்தமா பைலட்ஸ்க்கு தெரியல. இப்போ விமானம் மெதுவா கீழே வந்தது. ஓடு பாதையில இருக்கும் விளக்குகள் ரொம்ப மங்களா தெரிஞ்சது. இந்த விமானத்தோட ILS இன்ஸ்ட்ருமெண்ட் லேண்டிங் சிஸ்டமும் சரியா வேலை செய்யாததுனால இந்த விமானத்தை பைலட்ஸ் அனுபவத்தை வச்சு அவசரமா தரையிறக்கினாங்க. அதிர்ஷ்டவசமா விமானமும் பயணிகளும் பாதுகாப்பா தரையிறங்கினாங்க. இந்த விபத்தும் எப்படியோ தவிர்க்கப்பட்டது. ஆனா பல கேள்விகள் இந்த விபத்தை பத்தி எழுந்தது. அந்த பிரகாசமான ஒளி என்னது, விமானத்துக்குள்ள புகை எப்படி வந்தது, விமானத்தோட இன்ஜின்கள் ஏன் ஸ்டார்ட் ஆகல, அப்புறம் எப்படி ஸ்டார்ட் ஆனது, உண்மையிலே என்ன நடந்ததுன்னு ஆராய ஆரம்பிச்சாங்க. விமானத்தோட வெளிப்புறம் முழுவதும் கூர்மையான கற்களை வச்சு கீறினது போல இருப்பதை பார்த்த ஆராய்ச்சியாளர்களுக்கு கல்லு எங்க இருந்து 37,000 அடி உயரத்துக்கு வந்ததுன்னு ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. விமானத்துக்கு மேல ஒட்டியிருந்த இந்த கல்லுகளை மைக்ரோஸ்கோப் மூலமா ஆராயும் போது எல்லாமே வெள்ளை மணல்னு கண்டுபிடிக்கப்பட்டது. மற்றும் இப்படிப்பட்ட வெள்ளை மணல் எரிமலையில இருந்துதான் வெளிவரும்னு கண்டுபிடிச்சாங்க. இந்த கண்டுபிடிப்பை தொடர்ந்து ஒவ்வொரு கேள்விகளுக்கும் விடை கிடைக்க ஆரம்பிச்சது. ஜகார்த்தா இந்தோனேஷியாவை சுத்திலும் ஏகப்பட்ட எரிமலைகள் இருக்கு. அதுல ஒரு எரிமலை வெடிச்சதுல பல கல் துகள்கள், தூசிகள் மற்றும் வெள்ளை சாம்பல்கள் மேகம் போல வானில் தூக்கி எறியப்பட்டிருக்கு. இந்த துகள்களோட அளவு ரொம்ப சின்னதாகவும் லேசானதாகவும் இருக்கும். அதாவது சுமார் 1 மைக்ரோமீட்டர் அளவுலதான் இருக்கும். இது சூடான கேஸோட சேர்ந்து 100 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பயணிக்கும். அதே மாதிரி எரிமலையிலிருந்து வரும் வெள்ளை சாம்பல் மேகம் 37,000 அடிக்கு மேல வரைக்கும் போகுமாம். இந்த வழியா அதிவேகத்துல வந்த விமானம் இந்த சின்ன துகள்களோட மோத தொடங்கியதும் விமானம் மேல பிரகாசமா ஒளி ஏற்பட்டு ஏதோ டைம் டிராவல் பண்ற மாதிரியான பார்வையை உருவாக்கி இருக்கும்னு கண்டுபிடிச்சாங்க. இந்த துகள்கள் தான் விமானம் மேல ஏதோ சாண்ட் பிளாஸ்ட் பண்ண மாதிரி கீறல்களையும் ஏற்படுத்தியதுன்னு கண்டுபிடிச்சாங்க. ஆனா இது ஏன் விமானத்தோட ரேடார்ல காமிக்கலன்னு அடுத்த கேள்வி வந்தது. பொதுவா ஒரு விமானத்தோட வெதர் ரேடார் நீர்த்துளிகளை மட்டுமே கண்டுபிடிச்சு வானிலை எப்படி இருக்கு, மேகங்கள் முன்னாடி இருக்கா இல்லையான்னு சொல்லும். ஆனா இந்த துகள்கள் ரொம்ப வறண்டு இருந்ததுனால இது வானிலை தெளிவா இருப்பதாக ரேடார்ல சொல்லியிருக்கு. ரேடார்னால எரிமலை கேஸையும் அதுல இருக்கும் துகள்களையும் கண்டுபிடிக்க முடியல. எரிமலை வெடிப்புல இருந்து வெளிவரும் துகள்கள், அதாவது சிலிகேட் பார்ட்டிகல்ஸ், சுமார் 1100 டிகிரி செல்சியஸ் வெப்பத்துல இருக்கும். அதே சமயம் விமானத்தோட இன்ஜின் 1400 டிகிரி செல்சியஸ் வெப்பத்துல இருக்கும். இந்த சிலிகேட் பார்ட்டிகல்ஸ் விமானத்தோட இன்ஜின் குள்ள நுழைந்ததும் அது மெதுவா அழுக்காக தொடங்கியது. இதனால இது இன்ஜினை முழுமையா நிரப்பி ஒவ்வொரு இன்ஜினையும் செயலிழக்க வச்சது. இன்ஜின்கள் செயலற்ற நிலையில இருந்து குளிர்ந்ததும் விமானம் சாம்பல் மேகத்திலிருந்து கீழே இறங்கியதும் இந்த உருகிய சாம்பல்கள் எல்லாம்
காத்துல வெளியானதும் இன்ஜினுக்கு தேவையான காத்து கிடைச்சு மீண்டும் இயங்க தொடங்கியதும் கண்டுபிடிச்சாங்க. இந்த மணல் துகள்கள் விமானத்தோட இன்ஜின் மட்டுமில்ல, விமானத்தோட எல்லா சென்சார்களையும் தாக்கி செயலிழக்க வச்சிருக்கு. இதனாலதான் காக்பிட்லயும் பயணிகள் கேபின்லயும் புகை உருவாக தொடங்கி இருக்கு. எரிமலை வெடிப்புல இருந்து வந்த துகள்கள் தூசிகள் விமானத்தோட விண்ட்ஸ்கிரீன் அதாவது கண்ணாடியையும் சேதப்படுத்தி மங்கள ஆக்கியது. இதனால பைலட்ஸ்னால சரியா பார்க்க முடியல. இந்த விபத்துக்கு முழு காரணமும் ஜகார்த்தா தீவுல உள்ள எரிமலையே காரணம்னு ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிச்சாங்க. இது போல ஒரு சம்பவம் வரலாற்றுல இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்ல. இதனால பைலட்ஸுக்கும் என்ன பண்ணணும்னு தெரியல. பைலட்ஸோட துணிச்சலான முடிவே 248 பயணிகளையும் 15 பணியாளர்களுடைய உயிரை காப்பாத்தியது. இந்த பைலட்ஸுக்கு பல விருதுகள் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த போயிங் 747 விமானத்தோட இன்ஜின்கள் மாற்றப்பட்டு திரும்பி சேவைக்கு வந்தது. சரியா 19 நாட்கள் கழித்து இதே பாதையில வந்த சிங்கப்பூர் ஏர்லைன்ஸும் இதே பிரச்சனையில மாட்டி 3 இன்ஜின்களும் சேதமடைஞ்சது. இந்த விமானமும் அவசரமா தரையிறக்கப்பட்டது. இதுக்கப்புறம் இந்த வழி விமானங்களுக்கு நோ பிளையிங் ஜோனாக அறிவிக்கப்பட்டது. இந்த எரிமலை இன்றும் தொடர்ந்து வெடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. இந்த சம்பவம் விமானத்துறைக்கு பெரிய அனுபவத்தை கத்துக் கொடுத்ததுன்னு சொல்லலாம். ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். ஒருவேளை இந்த விமானத்தில் நீங்கள் பயணிச்சிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். போன வாரம் கமெண்ட் பண்ண 10 பேரை பார்ப்போம். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு கொடுங்க. அன்டில் தென் ஸ்டே சேஃப். சைனிங் ஆஃப். நன்றி.